봐봐. முதல் பரிசு படத்த நடித்த நடிகர்லாம் வந்துருங்க. ஒரு தொழில்நுட்ப கலைஞர் இருக்காங்களா? நம்ம கேமராமேன், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் இல்லை சார். ஆ சார், பொருளாளர் சரண் சார், சரண் சுப்பா சார். முதல் பரிசு படத்தை பற்றி ஏழு சார் சில வார்த்தை பேசுவார். படத்துக்கு பேர் என்ன? முதல் பரிசு. முதல் பரிசு ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்டாக பண்ணியிருக்கீங்க. வறுமைக்கும் இசைக்கும் ரொம்ப ஒற்றுமை நான் ஜாஸ்தி நினைக்கிறேன். நல்ல ஒரு பிஜிஎம் பிடிச்சிருக்கீங்க சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். நிறைய மியூசிக் போட்டு போட்டு பார்த்துட்டு கடைசியாக வந்து பொண்ணு பிடிக்கிறேன். மியூசிக் நல்லா இருக்கணும்ல, அது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. உண்மையிலேயே அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த மியூசிக். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு அதுக்கான மியூசிக் வருமானு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. வாழ்த்துக்கள். அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த படத்தோட வெற்றிக்கு அந்த மியூசிக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது சொன்ன விதமும் ரொம்ப நல்ல விஷயந்தான். இசை அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வேணாலும் வரலாம் நமக்கு, பட் அது என்னமோ தெரியல, அது கனெக்டட் வந்து போர் பீப்புள்ஸ்லேருந்து வரும்போது ரொம்ப ஹாண்டிங்காக வருது. அது நிறைய எங்கள் ஊரில் நிறைய அந்த நாட்டுப்புற பாடல் பாடுறவங்க அவங்க கிட்டலாம் வந்து மியூசிக் கேட்பேன். ரொம்ப அற்புதமான மியூசிக் இன்னும் அவங்கக்கிட்ட இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி அந்த விஷயங்களை வெளிக்கொண்ட அந்த விஷயமாக தான் இந்த படம் வந்து நான் பார்க்குறேன். பட் ரொம்ப அழகாக மெலோடியாக ரொம்ப அற்புதமாக ஒரு ஷார்ட் டைமில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் சார், பட் என்டைய டீமுக்கு வாழ்த்துக்கள். அற்புதமாக. பொருளாளர் சரண் சார் அவர்கள், முதல் பரிசு வந்து இந்த படத்துக்கான பேரா இல்லை இந்த படத்துக்கு கொடுக்க வேண்டியதா அப்படின்னு ஒன்று. ஏன்னா அது சினிமா லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. ஸ்கிரிப்டுங்கிறது பேப்பரில் எழுதுறது, அதை வந்து சினிமா லாங்குவேஜுக்கு இன்டர்ப்ரிட்டேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது நிறைய பேருக்கு வந்து அந்த வித்தை வந்து கை வராது, புரிபடாது. அது உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு ஷார்ட்டுமே வந்து பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து கதைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயுமே அது வந்து நகரலை. அதே மாதிரி இது இசையை மையப்படுத்தின ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஹாண்டிங் டியூன் வந்து ரொம்ப முக்கியம். அதை மிஸ்டர் அரவிந்த் சித்தார்த்தா அவர் வந்து ரொம்ப அழகாக அந்த மியூசிக்கை வந்து கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி அந்த டியூன் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பொண்ணு முயற்சி எடுக்கிறது, அது வாசிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டாக ரொம்ப நேர்த்தியான ஒரு இசை வந்து ஒரு தெரு கலைஞனுடைய வடிவத்தில் வர்றது அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. அந்த பொண்ணு வந்து அதாவது ரொம்ப பாந்தமான, அதாவது முதல்ல ஒரு படத்துடைய டைரக்டர் வந்து ஒரு நல்ல கேஸ்டிங் டைரக்டராக இருக்கணும். அது உங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு அந்த பாத்திரத்துக்கு தகுந்த முகங்கள் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. எனக்கு அவர் மாறன் வந்து கேமராமேனாக தான் தெரியுமே தவிர அவர் நடிகராக நான் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். நான் அவர் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. இந்த குட்டி பொண்ணு ரொம்ப எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளவு ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு நிஜமாகவே நம்ம வந்து அதை அந்த பொண்ணு வந்து அவள் நினைக்கிறது வந்து முகத்தில் தெரியுது. அது வந்து அது ரொம்ப முக்கியம். நடிக்கவே இல்லை நீ, அங்கிள் சொன்ன கதையை அப்படியே உள் வாங்கிட்டு நீ நினச்சிருக்க பாரு. அதுதான் வந்து ஒரு நடிப்புக்கு வந்து கோட்பாடுங்கிறது வந்து அதுதான் வந்து உன் முகத்துக்கு வந்து நீ பிற்காலத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு வருவே. நீ
ரவிச்சந்திரன், உங்கள்கிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்க வைக்குது இந்த படம். அதாவது இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் அதை எடுத்திருக்கிற அந்த விதம் வந்து அவ்வளவு நல்லாயிருக்கு. இந்த இதை வந்து நீங்கள் வந்து இன்னும் மேன்மேலே டெவலப் பண்ணணும். எனக்கு வந்து இந்த இதில் வந்து இந்த ஒரு ரெண்டு ஷாட் எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு வந்து தோணுது. அந்த படம் வந்து இந்த முதல் பரிசு வந்து எனக்கு உண்டானது இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் வர அந்த ரெண்டு க்ளோஸ்அப்ஸ், அந்த டயலாக் கன்வர்ஷன் வந்து அதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃபிலிமாக இருக்கும். அது என்னோடய அபிப்பிராயம். அது மற்றபடி இதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும். இந்த மாதிரி படங்கள் வந்து செல்வமணி சாருக்கு, உதயகுமார் சாருக்கு, பேரரசு சாருக்கெல்லாம் வந்து, எழில் சாருக்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுற விதமாக இந்த படம் வந்து நம்ம எங்களுடைய அந்த எஃபர்ட்ஸ் வந்து எதுவுமே வீண் போகலை அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. ஸோ உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சார், வாழ்த்துக்கள். இயக்குனர் நாங்கள் ரெண்டு டீம், எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர். நான் இந்த ஸ்கிரிப்டே வந்து மியூசிக்கை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் மொசார்ட் மாதிரி படங்கள் வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியமான படங்கள், பட் அதை ரசிக்க தான் முடியும். அதை எடுத்து பண்ணணும்னா முதல்ல நம்மளுடைய மூளைக்குள்ளே இதயத்துக்குள்ளேயோ அந்த சிந்தனை இருக்கணும். அப்போ தான் அதை இசையோட கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். மேக்ஸிமம் படத்தில் வேணால் ஒரு நாள் பாட்டு போட்டு மியூசிக் டைரக்டர் கையில் ஒப்படைச்சிட்டு போயிடலாம். பட் ஒரு கதையினுடைய ஒரு சவுலே வந்து சவுண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்க. அதில் ஒரு ஷாட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுருப்பார், பியூட்டிஃபுல் ஷாட்டு. அந்த பேபி வந்து ஃபஸ்ட்டு வயலின் ப்ராக்டிஸ் பண்ணுற பக்கத்தில் லைட் இருக்கும். நீங்கள் யாராக கவனிச்சிங்களா? ஒரு பல்பு, இட்ஸ் அ லைட், சவுண்ட் அண்ட் லைட், இட்ஸ் த ஃபிசிக்ஸ். அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டில் வந்து ஒரு டைரக்டர் வந்து அவருடைய அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையை வந்து நமக்கு சொல்கிறாரு. இட்ஸ் நாட் ஈஸி, அந்த ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் அங்கேருந்தே. அதாவது அது நம்ம மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் எப்படி இந்த பழம் பழுக்குமான்னு சொல்லிட்டு குட்டி பிரபு மிக்கீழ் ரெண்டு மிருதங்க அடிப்பார், அந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான கான்செப்ட் இல்லை. இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த பொண்ணு ட்ரை பண்ணுறான், அது கிடைக்கல. ஃபைனலி ஷி காட் இட். வேர், அதுதான் கண்டென்ட். எங்கேருந்து எடுத்தா அப்படின்னா, எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் ஒரு பையன், ஒரு ஸ்ட்ரீட் பெக்கர் அப்படின்ட்டாங்க, சிம்பிளாக ஒரு நாடோடி, அவன்கிட்ட அந்த டியூன் இருக்கு. அந்த இது ஒரு சரி ஒரு படத்துக்கான கதை சார். இது வந்து ஒரு படத்துக்கான கதை. இதில் மியூசிக் டைரக்டர் வந்து அதுதான் எடியில் என்ன சொன்ன மாதிரி, இந்த கதையில் அந்த பொண்ணு ட்ரை பண்ணுறா. அப்போ எந்த டியூனை கேட்டு அப்படின்னா, நிஜமாக அந்த பையன் ஃபஸ்ட்டு கேட்டதை விட அந்த பொண்ணு தேடிட்டு போகிறப்போ அவன் வந்து அந்த கதவை இறக்கிட்டு வாசிப்பாங்கள சாப்பாட்டுக்காக, அப்போ வந்து கண்ணில் தண்ணி விடுது பாருங்கள். அதுதான் அந்த படத்தினுடைய, இந்த கண்டென்ட்டினுடைய சக்ஸஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பண்ணியிருக்காங்க. மொசார்ட் மாதிரி படங்களை வந்து பார்த்து வைக்கிற நமக்கு, நம்மக்கிட்டே அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம சங்கம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. இட் வாஸ் ஹார்ட் ஃபெல்ட், ஒரு ஹாண்டிங்கான ஒரு ஃபிலிம். என்ன இப்போ சரண் சார் ஒரு விஷயம் சொன்னார், அதை இன்னும் ஏன் டெப்த்தாக சொல்ல விட்டாரோன்னு தோணுது. ரெண்டு ஷார்ட் அவாய்ட் பண்ணிக்கலான்னாரு. இந்த மாதிரி ஒரு பூர் கதைக்குள்ள ஒரு சின்ன டஸ்ட் கூட இருக்கக்கூடாது. இது வந்து இந்த சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டால் உங்களை அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட், ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து உங்களுடைய மேக்கிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் ஒரு பெரிய மாரலை நீங்கள் கொடுத்துருக்கலாம், அதை விட்டுட்டீங்களோன்னு தோணுது. எனக்கு என்னென்னா, ஒரு பசிக்கிறவனுக்கு மீனை கொடுக்கறதோட மீனை பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஃபிலாசபி இருக்குது. அந்த பையனுக்கு ஒரு சிக்கன் பீஸோ ஒரு ஒரு ஃபிஷ்ஷோ கொடுக்கறத விட வேறு ஏதாவது பண்ணி அவன் லைஃப்பை ஏதாவது மாற்றிருக்கலாமோன்ற ஒரு ஆதங்கம் வருது. அதை தான் சொன்ன ஃபியூச்சர் ஃபிலிம்னு. This is basically a short film. He has come out, director, writer. Definitely, if he has briefed or screenplay, it is a beautiful feature film. We all have to do it. This is a big deal. We have to do it in Malayalam industry. We have to do it in Tamil. 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 Close-ups are very beautiful. அந்த ஒரு மியூசிக் தெரிஞ்ச பொண்ணுக்கிட்ட என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் வாங்கணுமோ அதை டேரக்டர் வாங்கியிருக்காரு. மியூசிக் டைரக்டர்கிட்ட ரொம்ப அழகாக ஒர்க் வாங்கியிருக்கிறாரு. எஸ்பெஷலி அந்த புவர் பாயாக வராங்கல்ல, அந்த மதர் அண்டு பாய், அது வந்து இந்த காஸ்டிங் வந்து ரியலாக போய் பிடிச்சாரா என்ன எனக்கு ஒன்றும் புரியல, எங்கே போய் பிடிச்சாருன்னு தெரில. அந்த பாவர்ட்டி, அந்த அந்த பையன் கிட்ட இருக்கிற அந்த அந்த ஏழ்மை, ஒருவேளை பசிக்காங்க அப்படிங்கிறது அந்த பையன் முகத்துலேயும் அந்த தாய் முகத்துலேயும் இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட் காஸ்டிங், ஒன் ஆஃப் த பெஸ்ட் காஸ்டிங் சார். அண்டு ஓவரால் எல்லாருமே ரொம்ப அழகாக டியூன் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. இதில் எல்லாம் நான் பல பேரை வந்து வேலை வாங்கியிருக்கீங்க, இன்க்ளூடிங் மியூசிக் ஆல்சோ. மியூசிக் இஸ் ஹாண்டிங் சார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆல் த வெரி பெஸ்ட். இது எனக்கு தெரிஞ்ச முதல் பரிசு வந்து நிறைய அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
காட் பிளஸ். அந்த தம்பி வந்து மறைஞ்சு நின்றுட்டாப்ல, எனக்கு கண்ணுக்கு தெரியல. வா வா ஃப்ரெண்ட்ல வாப்பா. ஆமாம் ஆமாம். இல்லை அதை 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 இந்த சின்ன வயசில் புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய. அது தம்பி பேர் என்ன? ஜஸ்வந்த். வெரி குட். ஒரு ஃபைனான்சியர் பேர்லாம் வச்சுருக்கேன். வாழ்க. ஒளிப்பதிவாளர், நடிகர் மாறன் சார், பேசுவதற்கு பேசுகிறீங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்து, இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துட்டுருக்க ஈஃபாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கணும். இப்படி ஒரு கதையை ரவி சார் சொன்னதுமே அதுக்கான வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அது ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி பிடிச்சி, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காஸ்டிங்ஸ் மற்ற விஷயம் எல்லாத்தையும் அவரோட ட்ராவல் பண்ணுறது. ஏன்னா அந்த கதை வந்து அவ்வளோ இன்ஸ்பயர் ஆனதுனால கூடவே ட்ராவல் பண்ணி, அதுக்கு இந்த வீடு ஷூட் பண்ணது பாப்பாவோட அவங்க வீடு தான். அவங்க வீட்டிலே ஷூட் பண்ணோம். அதை வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலியாக தான் ஷூட் பண்ண மாதிரி இருந்தது. அது ஏதோ அதாவது கூட்டு குடும்பமாக சேர்ந்து எக்ஸ்கர்ஷன் போன மாதிரி நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆல்ரெடி பிளான்டு, பக்கா பிளானில் இவர் ஷார்ட் பை ஷார்ட் முன்னாடியே சொல்லிட்டார். எல்லாமே மைண்டில் இருந்தது. ஸோ எங்களுக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணதுனால எங்களுக்கு சார் வந்து அந்த மியூசிக்கும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை அதை ப்ளே பண்ணி தான் அந்த பிள்ளைங்களை வாசிக்க வச்சது. அது ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருந்தோம். அதில் கொஞ்சம் நிறைய எரர்லாம் இருக்கும் ப்ராக்டிக்கலாக. மற்றபடி இது வந்து முழுக்க முழுக்க ரவி சாரோட முழு முயற்சி. அவருக்கு இந்த இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. இந்த படத்தில் நீங்கள் தான் ஒளிப்பதிவு, நீங்கள் தான் நடிகர். இப்போ படம் பார்க்கும்போது உங்கள் நடிப்பு பிடிச்சதா, உங்கள் ஒளிப்பதிவு உங்களுக்கு பிடிச்சதா? ஆக்சுவலாக இதில் வந்து நான் நடித்து முடிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபைனலில் முடிவு பண்ணேன். இதுதான் நான் வெரி ஃபஸ்ட்டே இந்த கதையை சொல்லி முடித்ததும் இந்த அப்பா கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாரு. ஒளிப்பதிவு நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இதுவரையிலும் நடித்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட்டையா. அவர் சொன்னதும் சரின்னு ரவி சார் வந்து பல வருட நண்பர் இருந்ததுனால நான் ஒத்துக்கிட்டு பண்ணேன். ஆனால் இது ரெண்டும் பண்ணி முடித்ததும் முடிவு பண்ணிட்டேன். ஒன்று நடித்தா நடிக்கணும், கேமரா பண்ணால் கேமரா மட்டும்தான் பண்ணணும். ஸோ ரெண்டுலேயும் ரெண்டு குதிரையில் சவாரி பண்ண முடியாதுங்கிறத நான் முழுமையாக இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி சார். உங்கள் பேர் லக்ஷனா. சூப்பர், நல்லா நடிச்சிருந்தீங்க. ஓகே, டேட் உங்களுக்கு கதை சொன்னாரா? அதை பிடிச்சது நடிச்சில அப்படி. ஒரே லக்ஷனா வந்து சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு பழக்கமான ஃபேமிலி, பக்கத்தில் நெய்பர்ஸ். அவள் சின்ன வயசுலேருந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டவ தான். அவளுக்கு கரெக்டாக ஒரு ஸ்கிரிப்ட் இருந்ததும் ரவி சார்கிட்ட சொல்லி நேராக போய் பார்த்து ரவி சார் கதை ஃபுல்லாக சொல்லி முடித்ததும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி நான் கதை பிடிச்சிருக்கேன், நான் நடிக்கிறேன். முதல்ல வயல் வாசிக்க தெரியுமா, அப்புறம் கத்துக்கிட்டியா? கத்துக்கல, படத்துக்காக தான் நான் இது பண்ணேன். இந்த படத்துக்காக தான் எனக்கு அந்த பிராக்டிஸ் எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. ஓகே, தெரிஞ்சு பண்ணா அது வந்து பெரிய விஷயம் இல்லை, தெரியாம பண்ணா தான் நடிப்பு அது. ஓகே, அப்போ நடிப்பு சூப்பர். இப்போ உண்மையில நல்லா கத்துட்டு வாய்ச்ச மாதிரி வாய்ச்ச சூப்பர். அவளே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? சூப்பர் சூப்பர். உங்கள் வீடு தானே அது? நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கலா? அதே மாதிரி லெக் பீஸு எல்லாம் இருக்கணும். ஓகே சரி சார், ஒரு நாள் போயிடுவோம். சரண் சார் எப்போ வரலாம் நாங்களாம்? அங்கே வாட்ச் கிடச்சிடக்கூடாது, அதே தெரியாது. ஆ ஓகே, சீக்கிரம் வந்துடும். ஓகே ஓகே, அதான் சார் அதுக்கு வாசிக்கலாம் சார். ஒரு சாப்பாட்டுக்காக வேஷம் போடும், என்ன பண்றது அம்மா? ஓகே, உங்க பேரு? ஜஸ்வந்த். ஆமா, சாசு மாதிரி பெரிய ஃபைனான்சியல் பேர் தான். ஓகே ஓகே, இது நடிக்கும் சாப்பாடு போட்டாங்களா இல்ல பட்டினி அடிக்க வச்சாங்களா? போட்டாங்க. சாப்பிட்டு தான் அடிச்சு அப்படி. சூப்பர், நல்லா சாப்பிட்டு சாப்பிடாம நடிக்கிறான் பாத்தியா?
அதுதான் பெரிய விஷயம். இதோட சிவாஜி கணேசன்ட்ட ஷூட்டிங்கில் வந்து ஒருத்தர் சாப்பிடாமே இருந்திருக்கார். அப்புறம் என்ன சாப்பிடாமல் இருக்கேன்னு கூப்பிட்டு கேட்க வேண்டான்ட்டு, இல்லை சார் பட்னியாக இருக்க மாதிரி ஒரு கேரக்டர், அதனால் அது இயலாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சாப்பிடல சார். அப்புறம் முட்டா போயில நல்லா சாப்பிட்டு சாப்பிட மாதிரி பசு எடுக்க மாதிரி நடிச்சா தான் நடிப்பு, நீ பட்னி எடுத்துட்டா தான் நடிப்பு அப்படின்னாரு. அது எதா இருக்கும் தானே, பசியோட தான் மூஞ்சி பாடி போகும், அப்படி சும்மா நின்னா போதும். அது மாதிரி ஆமாம் அம்மா மனோர் இருந்தேன். அது மாதிரி நல்லா சாப்பிட்டு பத்து நாள் பட்னி கிடந்த மாதிரி நடிச்சுக்கான் பாருங்க. உண்மையில் அவார்டு வாங்குற ஒரு நடிகர் தானே. ஓகே யஷ்வந்த் சூப்பர். ஆ ஓகே நல்லா வச்சுருந்தேன் சார். ஆ சாசு மாதிரி முதல் பரிசுங்கிறது படத்தின் பேரா இல்லை முதல் பரிசு வாங்குங்கிற குறிக்கோள் வச்சதா அப்படிங்கிறத ஒரு ஆமாம் ஆமாம் ஆமாம். படத்துக்கு ரொம்ப சிறப்பு எப்படின்னா சார் எல்லாம் பேசிட்டாங்க. ஆ சார் 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 இந்த கதைக்கு உயிர்நாடியே கருவே இசை தான். இசை தான் அதில் என்ன விசேஷம்னா இப்போ ஒரு நல்ல இசையமைப்பாளர் வந்து நல்ல இசையை கொடுத்துருவாங்க, நல்ல இசையை கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம காதை பொத்திக்கிற அளவுக்கு நாய் தருதிட்டு ஓடுற அளவுக்கு ஒரு இசை அமைக்கிறங்கிறது அது கஷ்டம். நல்ல இசையமைப்பாளர் இப்போ ஒரு அப்பா இருக்கா வச்சுங்களேன், தான் குழந்தைக்கு நல்ல அலங்காரம் பண்ணுவாங்க, அழகாக திருந்துட்டு நல்ல மேக்கப் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. தான் பொண்ணு அசிங்கமாக காட்டணும்னா வராது, எந்த பொண்ணு வராது. அது மாதிரி ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் இசை நேசிக்கிறவங்க நல்ல இசை கொடுத்துருவாங்க. காதை பொத்திக்கணும், நாயெல்லாம் வந்துட்டு ஓடணும், நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கணும், அது மாதிரி இசையை கொடுங்கன்னா அதுதான் சார் சேலஞ்ச். நல்ல மியூசிக் தவறான ஒரு மியூசிக்கை கொடுக்கறது தான் அவளுக்கு மனசு வராது, அதுதான் பெரிய சேலஞ்ச். அதனால் இவர் ஷார்ட்டிங் வச்சு போகிறப்ப இப்போ பாரராஜா பாக்கியராஜ் சரி பாசிட்டு வச்ச மாதிரி ரெண்டு நிமிஷம் வச்சுப்பார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னோடனே அடுத்த உடனே ஹாப்பி சண்டேன்ட்டு அதில் காப்பி ஊற்றுவாங்க. அது பாசிட்டு டச். அப்புறம் வாசிக்கும் போதே பொம்மை காது பொத்தின பொம்மை வச்சுப்பார். ஆமாம் அது. அப்புறம் நாய் ஓடும் பாருங்க, அது அதே பசங்க மயங்கி கிடக்கு. இந்த இசையை கேட்டவனே டப்புக்கு ஓடி விஷயம். இந்த டச்சஸ்லாம் இதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சும்மா ஒரு ஆவக்காசு சொல்லாமல் அங்கே எங்கே சரி சரி எப்பவுமே இது இது வந்து டைரக்ஷன் டச்சும்பாங்க, அதெல்லாம் அங்கெங்கே கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. அந்தளவுக்கு மியூசிக்கை கொடுத்து ஃபஸ்ட்டு முதல்ல மோசமான இசையை கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கு முதல்ல. அது இது பண்ணி அது விளையாட சொல்லு சார், அது மனசு வராது உங்களுக்கு, நம்மளே ஒரு இது பண்ண மாட்டோம். அது அந்தளவுக்கு பண்ணிட்டு அதனால தான் அவங்களுக்கு பின்னாடி அந்த பையன் வாசிக்கும் போது மனசு தொட்டுச்சு. இசைங்கிறது அந்த டைலாக் இருந்துச்சு, இசைங்கிறது காதில் விழுந்து ரசிக்கிறதுல அது ஹார்ட்டை தொடணும் அப்படி. உண்மையிலேயே அது டைலாக் நான் அப்போ நினச்சது இப்போ டைலாக் போட்டாப்புலையே எப்போ ஹார்ட்டை தொடர மாதிரி மியூசிக் போட போகிறாங்கன்ட்டு எதிராக வந்துடுச்சு. ஆனால் உண்மையிலே அந்த பையன் வாசிக்கும் போது கொஞ்சம் ஹார்ட்டு டச் பண்ணிடுச்சு. அண்ணன் அப்புறம் பேசிக்கலாம். எங்களுக்கு ப்ரோ போச்சு கதை ஃபாலோ பண்ணது மாதிரி. ஓகே ஒரு விஷயம் அப்படின்னா இசையை எடுத்துகிட்டு பண்ணும்போது இப்போ எல்லாருக்கும் அந்த துரிச்சல் வர பஸ் இசையை பற்றி கதை எடுக்கிறதுக்கு வந்து அது எல்லோரும் பண்ணிட முடியாது, மற்ற கதையாக பண்ணிக்கலாம். ஏன்னா அது அதுக்கான இசை ஒரு நாலேஜ் வந்து நம்ம அதுலேருந்து அதில் இசை நம்ம மூளை இருக்கணும், இசையை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இசையை பற்றி ஒரு எடுக்கிறாங்கன்னா சும்மா எடுத்து முடியாது. ஆனால் அது ஃபஸ்ட்டு சேலஞ்சாக எடுத்திருக்கிய இந்த பையன் வாசிக்கிறான், பசியோடு வாசிக்கிறான், அதில் ஒரு ஒரு மென்மை இருக்குது, இதயத்தை தொடர ஒரு இசை இருக்குது, அதை அந்த பொண்ணு கேட்டு போய் வாசிக்குது, அங்கே அது ஃபஸ்ட்டு பிரிஸ் வாங்கிறது. இதில் என்ன உண்மைன்னா நிறைய இயக்குனர்கள் நம்ம ஒரு படம் இயக்குனராக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு படம் வாங்கின அந்த பேர் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு மக்களோட மனசை தொட்டிச்சோ
அதுக்கப்புறம் நிறைய ஹிட்லாம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்த ஃபஸ்ட்டு படம் இருந்த அளவுக்கு இருக்காது நிறைய இயக்குநர்களுக்கு. அதுக்கு தொடர்ந்து ஹிட்லாம் கொடுக்கலாம் தவிர ஃபஸ்ட்டு படம் அப்படியே அஸ்திவாரமாக இருக்கும். அதுதான் மக்களுக்கு ஒரு இயக்குனர் சொன்னால் அவர் ஃபஸ்ட்டு படம் ஞாபகத்துக்கு வரும். இன்றைக்கும் இன்றைக்கும் பார்த்து படம் பண்ணால் அவருக்கு டக்கு புதிய படம் ஞாபகம் வரும். இந்த மாதிரி நிறைய இயக்குனர் இருக்குது. அது ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணுற கதை பண்ணும்போதுலாம் நாம் வறுமையில் இருந்திருப்போம், பசியில் இருந்திருப்போம், ஒரு போராட்டத்தில் இருந்திருப்போம். அந்த நேரத்தில் பண்ணுற படைப்புகள் ரசிகரோட இதயத்தை தொடர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வசதி வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம தேவை வெற்றி தான். உங்க நீங்கள் பேசிக்கணும் அது அந்த கதை சொல்கிறது அதுதான். நம்ம கஷ்டப்படும்போது வறுமை இருக்கும்போது படைக்கிற படைப்புக்கும் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் படைக்கிற படைப்புக்கும் வித்தியாசம் இருக்கும். அதுக்கப்புறம் வெற்றி வரும், வசதி வரும், எல்லாம் வரும், பரிசீலனை எல்லாம் வரும். ஆனால் அந்த ரசிகருக்கு அந்த மனசை தோற மாதிரி ஒரு படைப்பு நம்ம கஷ்டப்படும்போது படுற படைப்பு தான். அதேனால தான் அந்த பையன் வரும்போது பசியோடு அதை வாசிக்கிற அந்த இசை வந்து முதல் பரிசு வாங்கியிருக்குன்னா அது ஒரு பாடுகிறான உண்மை. இது நீங்கள் முதல் பரிசு பண்ணுவேன் பேசுவேன். அந்த இசை வந்து நான் தான் வேற எங்கே போச்சு. எனக்கு அந்த நல்ல இசை கொடுக்குற விட ஒரு தவறான இசையை கொடுக்குறங்கிறதுக்கு அவங்க மனசு வராமல் தான் பண்ணியிருப்பார். அதை பற்றி விஷயங்கள இசையமைப்பாளர் பேர் பரவ சார். ஆரம்பத்தில் வந்து லேர்னர்ஸ் வந்து அப்படி தான் பிகினிங், அப்படி தான் மியூசிக் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அவங்க கேரக்டர் லேர்னர்ஸுங்கிறப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மியூசிக்கை கொடுக்கணும். அந்த வகையில் கொஞ்சம் ராவாக தான் மியூசிக் அந்த இடத்துல பண்ணியிருக்கோம். அது வந்து கம்போசிங் கிடையாது, பிளேயிங் ஸ்டைல். அது நான் வந்து இந்த சப்ஜெக்டை ரவிச்சந்திரன் சார் சொன்னப்போ ஒரு மியூசிக் பேஸ்டுங்கிறப்போ, அதுவும் குறிப்பாக கொட்டாங்கச்சி வயலினில் ஒரு பையன் வாசிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னப்போ, அந்த கொட்டாங்கச்சி வயலின் பிளேயர்ஸ்லாம் எப்படி வாசிப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. சாதாரண மியூசிக் மாதிரி இருக்காது, அவங்க ஸ்டைல் வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டைலுக்காக கம்போஸ் பண்ணணும். இப்போ ஒரு கீபோர்டில் வாசிக்கலாம், கிட்டாரில் வாசிக்கலாம், வயலினில் வாசிக்கலாம், வேறு வேறு கொலிஸில் வாசிக்கலாம். ஆனால் சில மெலடிஸுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெலடி இந்த மாதிரி ஒரு ஒட்டங்கச்சி வயல் எப்படி வாசிப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கம்போஸ் பண்ணோம். அதை நிறைய டீம் போட்டு அதில் ஓகே பண்ணுவோம். இன்னொன்று வந்து இந்த டோன் ஒரிஜினல் டோனே வரணுன்ட்டு டைரக்டர் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். நான் கீபோர்டில் அந்த டோன்ஸ் கொடுத்தேன், கிட்டத்தட்ட அதுவும் வந்தது. இருந்தாலும் கொட்டாங்கச்சி வயலுக்குரிய அந்த டோன் மாதிரி இல்லை, இது ஒரு எலக்ட்ரானிக்கல் டோன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் சோலோ வயலின் வயலினில் மியூட்டட் வயலின் போட்டு இந்த டோனை கிரியேட் பண்ணோம். ஒரு சிறிய குறும்படம் தான், ஆனால் அந்த குறும்படத்துக்குள்ளே இப்போ மெனக்கடல் அந்த ஒரிஜினல் அந்த கொட்டாங்குச்சி அந்த சவுண்டு வரங்கிறதுக்காக இயக்குனர் வந்து போட்டிருக்காரு. சும்மாலாம் பேர் வராது சார், ஒரு படைப்பு வந்து சும்மாலாம் பேர் எடுக்காது. அதுக்கான உழைப்பு இருக்கணும், அந்த உழைப்பு கண்டு இருந்திருக்கு. இந்த முதல் பரிசு படத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பு இங்கே நின்று பேசுகிறதுக்கு உண்டான தகுதியை அமைச்சு கொடுத்தது நம்ம இயக்குனர் சங்கம். அதுக்கும் ஐஎப்ஏக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே முதல் பரிசு வாங்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதே மாதிரி இந்த படமும் முதல் பரிசு வாங்கணும்னு தான் டைட்டிலே வச்சேன். எப்பாவது எல்லோரும் எப்பாவது முதல் பரிசு வாங்கி ஆகணும், அப்போ தான் அவங்களுடைய ஒரு அவங்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைச்சதை அவங்க வந்து உணர்வாங்க. முதல் பரிசு கிடைக்கிற வரைக்கும் போராட்டிகிட்டே இருக்கணும் நாம, அதுதான் என்னுடைய நோக்கம். அது அதுக்காக எவ்வளோ நாளும் நம்ம கஷ்டப்படலாம். இந்த வாய்ப்பு வழங்கின நம்ம இயக்குனர் சங்கத்துக்கும்
இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கோவிப்பார். மாணவர்களுக்கு அரசாருக்கு எழுதவர்கள் பத்தி கோரிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கவிஞர் மரத்தமிழன். பெரியவங்கள்லாம் அங்கே கூடியிருக்கிறீங்க. இது குறும்படம் அப்படின்னா கூட நம்ம மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற பெரும்படம். இந்த படத்தில் ஐயா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரியே வந்து இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லி. நிச்சயமாக இவருடைய நடிப்பும் அவருடைய அந்த பாங்கும் நம்முடைய உள்ளத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நாள் பெரிய ஆர்டிஸ்டாக வருவார்கள் என்பது நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த படத்தை வந்து பார்க்கும்போது நம்முடைய இதயத்தில் ஏதோ பண்ணுகிறது, அதுதான் ஒரு படத்தினுடைய வெற்றி. மிகப்பெரிய அந்த அந்த உழைப்பை போட்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த அந்த கருத்தை எடுத்து சொல்கின்ற பாங்கு மிகச்சிறப்பாக இருந்தது. இசையமைப்பாளரும் இயக்குனரும் மிக அருமையாக படைத்திருக்கிறார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுக்கு இந்த பொன்னாடை போட்டணும்னு நான் ஆசைப்பட்டு ஒரு பார்வையாளர் தான் வந்திருக்கிறேன் உங்களின் சார்பாக. நன்றி. ஏற்று கோபுக்கு சார் இரண்டாம் பரிசை பெற்ற முதல் பரிசு திரு வருண் அவர்களை இந்த பரிசு வழங்குமாறு கேட்கும். இது வந்து 50,000 மேல என்ன உங்களுக்கு வந்து நெஃப்ட் மூலம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிஃப்ட் டேக்ஸ் அதில் வந்து 10% அதில் இருக்கும். எல்லாமே அதில் இதுதான் இருக்கும்.